சமன்பாடு இருக்கு kx minus 2y plus 1 சரிங்களா kx minus 2y plus z equal to 1 இப்படி ஒரு சமன்பாடு x minus 2ky plus z equal to minus 2 x minus 2y plus kz equal to 1 இப்படி ஒரு மூன்று சமன்பாடுகளை கொடுத்திருக்காங்க இந்த சமன்பாடு தொகுப்பானது k இனுடைய எந்த மதிப்பிற்கு தீர்வுகள் இல்லை நோ சொல்யூஷனாக எப்பமாக எப்ப இருக்கும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வை பெற்றிருக்கும் என்பதை கண்டுபிடிக்கணும் இந்த மூணு சமன்பாடும் k இனுடைய எந்த மதிப்பிற்கு தீர்வு இல்லை ஒரே ஒரு தீர்வு எண்ணற்ற தீர்வை கொண்டிருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மூணு சமன்பாட்டையும் முதல்ல ax equal to b வடிவில் எழுதணும் அப்போ x க்கு முன்னால உள்ள k y க்கு முன்னால உள்ள மைனஸ் 2 1 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோவா எழுதிக்கணும் இரண்டாவது சமன்பாட்டில் x க்கு முன்னால உள்ள 1 y க்கு முன்னால பாருங்க மைனஸ் 2k z க்கு முன்னால 1 அதை எழுதிக்கணும் மூணாவது சமன்பாட்டில் x பக்கத்துல 1 y க்கு மைனஸ் 2 z க்கு k அதையும் எழுதிக்கணும் சரிங்களா அப்புறமா இங்க x y z ன்னு போடணும் ஈக்குவலுக்கு அங்க இருக்கக்கூடிய 1 மைனஸ் 2 1 இதையும் இங்க பதிவிட்டுக்கணும் அப்ப இது நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது a இது x இது b அப்ப நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம் ax equal to b வடிவுக்கு எழுதியிருக்கோம் முதல் ஸ்டெப்ல கொடுக்கப்பட்ட மூணு சமன்பாட்டையும் ax equal to b வடிவுக்கு எழுதணும் இது முழுக்க a மேட்ரிக்ஸ் இது முழுக்க x மேட்ரிக்ஸ் இது முழுக்க b மேட்ரிக்ஸ் இப்போ a மேட்ரிக்ஸுக்குள்ளேயே b மேட்ரிக்ஸ் எழுதணும் சரிங்களா a, b அப்ப ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு உள்ள a ஃபுல்லா எழுதி ஒரு கோடு போட்டுட்டு அங்க b இருக்கு பாருங்க 1, -2, 1 இத ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும் போட்டுக்கணும் இது a இன்று b கிடையாது a க்கு உள்ளேயே ஒரு கமா போட்டு ஒரு உள்ள ஒரு கோடு போட்டுட்டு b போட்டுப்போம் சரிங்களா இதுக்கு பேரு ab a, b மேட்ரிக்ஸ் இப்போ இதுக்கு நம்ம தரம் கண்டுபிடிக்கணும் முத உறுப்பு ஒன்னாக இருக்கணும் இந்த k இருக்கு பாருங்க அதனால இந்த ஆர் ஒன்னு அப்படியே ஆர் த்ரீக்கும் ஆர் த்ரீயை கொண்டு போய் ஆர் ஒன்னுக்கும் நான் இடமாற்றம் செய்ய போறேன் ஆர் ஒன் இன்டர்சேஞ்ச் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் டூவை கூட சேஞ்ச் பண்ணலாம் அங்க ஒன்னு இருக்கு இங்க மாத்தலாம் ஆனா கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நான் ஆர் த்ரீயை கொண்டு போய் ஆர் ஒன்லையும் ஆர் ஒன்னை கொண்டு போய் ஆர் த்ரீலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்போ இங்க 1 -2 k 1 அப்படின்ட்டு இங்க வந்துடும் இப்போ முத உறுப்பு ஒன்னு வந்தாச்சு ரெண்டாவது ரோவனுடைய முத உறுப்பும் மூணாவது ரோவனுடைய முத உறுப்பை ஜீரோவாக மாத்தணும் அதனால இந்த ஆர் டூவை ஒரு ஓரமா எழுதிக்கிறேன் 1 -2 k 1 -2 இங்க பாருங்க ஆர் ஒன்ல 1 தான் இருக்கு அதனால நான் அப்படியே 1 -2 k 1 அப்படின்ட்டு ஆர் ஒன்னை எழுதிட்டு அடையாளத்தை மாத்திட்டு அப்படியே கூட்டிக்க போறேன் -1 +1 0 இங்க 2k+ இருக்கு -2k வந்து இங்க பாருங்க 2 வந்து பிளஸ் அப்புறம் -2k இங்க 1 -k -2ல இருந்து இங்க ஒரு 1 அடையாளத்தை மாத்தினதுல ஒரு மைனஸ் இருக்கு இங்க நகர்ந்து போயிடுச்சு இது மைனஸ்ங்கிறதால -3 இப்போ ஆர் டூ இருக்கு பாருங்க அதுல நம்ம பண்ணியாச்சு வேல்யூ வேலை 0 -2k -2k அப்புறம் 1 -k -3 அப்படின்ட்டு ஆர் டூல ஏற்பட்ட மாற்றத்தை இங்க எழுதியாச்சு என்ன மாற்றம் ஏற்பட்டோம் எப்படி பண்ணினோம் ஆர் டூல ஆரோ போட்டுட்டு ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இந்த விலையை போட்டாச்சு இப்ப பாருங்க ஆர் த்ரீ நான் எழுத போறேன் முத உறுப்பே கேன்று இருக்கு கே -2 1 1 கே எதால கழிச்சாதான் ஜீரோவாகும் கேயால கழிச்சாதான் ஜீரோவாகும் அதனால முத உறுப்பு கேயால பெருக்கணும் ஆர் ஒன்ன கேயால பெருக்கணும் இங்க இதுல ஒரு கே இங்க ஒரு -2 k கே பெருக்கும் போது k2 இங்க ஒரு கே அப்படி போட்டுக்கணும் இதுல அடையாளத்தெல்லாம் மாத்தினா k -k வந்து ஜீரோவாக வந்துடும் இங்க 2k வந்து பிளஸ்ல இருக்கு இங்க -2 2k -2 1 -k2 1 -k இதையும் ஆர் த்ரீல அப்படியே எழுதிப்போம் இந்த இடத்தை நம்ம ஜீரோ கொண்டு வரணும் இங்க பாருங்க 2 இருக்கு இங்க ஒரு -2 இங்க -2 இது 2k இது -2k இந்த ரெண்டையும் அப்படியே கூட்டினா போதும் இந்த இடமும் நம்மளுக்கு ஜீரோவாக நம்ம அப்படியே பிளஸ் பண்ணி இந்த இடத்தை ஜீரோ கொண்டு வருவோம்
பாருங்க, ஒன்னாவது ரோவ்ல எந்த மாற்றமும் பண்ணல, அது அப்படியே இருக்கு. ரெண்டாவது ரோவ்ல எந்த மாற்றமும் பண்ணல, அதுவும் நான் அப்படியே எழுதிக்கிருக்கேன். மூணாவது ரோவ்ல நான் மாற்றத்தை ஏற்படுத்த போறேன். மூணாவது ரோவ்ல என்ன மாற்றம்னா, இந்த ரெண்டையும் இதையும் கூட்டினா நம்மளுக்கு ஜீரோ, இதையும் கூட்டினா ஜீரோ, இந்த டேம் ஃபுல்லா ஜீரோவாகும். இங்க ஒன்ன ஒன்னா கூட்டினா ரெண்டு, இங்க ஒரு மைனஸ் கே இருக்கு, அதங்க எழுதிக்கிறேன் மைனஸ் கே ஸ்கொயர்டு. ஒன்ன ஒன்ன கூட்டினா ரெண்டு மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயர்டு. அப்போ இந்த மைனஸ் மூணையும் இதையும் நம்ம நான் வந்து என்ன செய்யறோம், சேர்க்க போறேன். இங்க ஒரு பிளஸ் ஒன் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்தா அப்படின்னு சொன்னா இங்க மைனஸ் ரெண்டு, மைனஸ் கே மைனஸ் ரெண்டு. பாருங்க, இது ஒரு மூணு உறுப்பா இருக்கு. இந்த மூணு உறுப்பை நான் தனியா பிரிச்சுக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க, தனியா எடுத்துட்டு வரேன். ரெண்டு மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயர்டு. பாருங்க, கே ஸ்கொயர்டு எலமெண்ட் மைனஸ்ல இருக்கிறதால மைனஸ் அப்படியே நான் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ கே ஸ்கொயர்டு பிளஸ் கே மைனஸ் ரெண்டு. கே யில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. இந்த இடத்துல பெருக்குனா மைனஸ் ரெண்டு வருது, இங்க கூட்டினா ஒன்னு அப்படின்ட்டு வருது. அப்போ பிளஸ் இங்க இருக்கு. அப்போ ரெண்டையும் மைனஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணினா அங்க மைனஸ் ரெண்டு, ரெண்டையும் பிளஸ் பண்ணும் போது இங்க ஒரு ஒன் பிளஸ் ஒன் அப்படின்ட்டு வரும். அப்ப இதை எப்படி ஃபேக்டரா மாத்தணும் முடியும் அப்படின்னா, மைனஸ வெளியே வச்சுக்குவோம். இங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, கே பிளஸ் ரெண்டு இன்று கே மைனஸ் ஒன். இந்த மூணு டேம் இருக்கு பாருங்க, இது மூணு உறுப்பையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ரெண்டு மைனஸ் கே மைனஸ் கே ஸ்கொயர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இனிமே இந்த வேல்யூவை போடலாம். இங்க ரெண்டுலே மைனஸ் இருக்கு, மைனஸையும் காமனா எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல மைனஸை காமனா எடுத்திருக்கேன். இதை ஒரு இருபடி சமன்பாடு, கே ஸ்கொயர்ல அமைந்த இருபடி சமன்பாட்டை இரண்டு ஃபேக்டராக மாத்திட்டேன் பாருங்க. ஒன் அதுக்கு கீழே இங்க ஒரு ரெண்டு ஜீரோ, ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ, ஏறுபடி வடிவில் இருக்கு. இப்போ பாருங்க, அவங்க கேட்ட முதல்ல தீர்வு இல்லாம எப்போ வரும் அப்படின்னா, கே இருக்கு பாருங்க, வென் கே ஈக்குவல் டு ஒன், கே ஈக்குவல் டு ஒன்னு போடணும். கே ஈக்குவல் டு மைனஸ் நாட் ஈக்குவல் டு என்ன, கே நாட் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு அப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, தீர்வு இல்லாம வந்துச்சுன்னா இந்த இடம் ஜீரோவாக வரணும், இதுல ஜீரோ இல்லாம வரணும். சோ இந்த ஏ இருக்கு பாத்தீங்களா, ஏல இந்த இடம் ஜீரோ ஆச்சுன்னா ரேங்கு ரெண்டாக வரும். இது ஜீரோவாக இருந்தா ஏபிக்கு ரேங்க் வந்து மூணுன்னு கிடைக்கும். அப்போ இதுல மைனஸ் ரெண்டை இதுல போடவே கூடாது, கேக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு போட்டா இதுவும் ஜீரோவாயிரும். இந்த ஒரு இடம் தான் ஜீரோவாக வரணும், இந்த பிளேஸ் ஜீரோவாக வரணும், இது ஜீரோ வரவே கூடாது. இந்த இடம் ஜீரோ வரணும், இங்க ஜீரோ வரக்கூடாது. அப்ப இந்த இடம் ஜீரோ வரணும்னா ஒன் போட்டா போதும், இந்த இடம் ரெண்டுமே ஜீரோ ஆயிரும். இதுல ஒன் போட்டா இதுல நம்பர் தான் வரும், அதனால கேக்கு ஒன்னும், கேக்கு நாட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ஒரே நேரத்துல போடும் போது ஏபி இருக்கு பாருங்க, இந்த முழு ஏபி இந்த இடத்துல ஜீரோ வந்துடும், ஆனா இங்க ஒரு நம்பர் இருக்கும், அதனால ஏபிக்கு தரம் மூணு. ஏ மட்டும் பார்க்கும்போது இந்த இடம் ஜீரோவாக வந்திருக்கும், தரம் ரெண்டு. தரங்கள் ஏபியினுடைய தரமும் ஏயினுடைய தரமும் வெவ்வேறாக இருந்தால் ஒருங்கமைவு இதற்கு இல்லை, இதுக்கு வந்து ஒருங்கமைவு இல்லை, அதனால இதுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது பாருங்க, ஒரே ஒரு தீர்வு வேணும்னா இங்கேயும் நம்பர் வரணும், இங்கேயும் நம்பர் வரணும். ஏபியினுடைய ரேங்க் மூணு, ஏக்கும் ரேங்க் மூணு வரணும், அதனால எந்த வேல்யூலாம் போடவே கூடாது, இதுல ஒன் வரக்கூடாது. ஒன் வந்துச்சுன்னா இது ஜீரோ ஆயிரும், அதனால நாட் ஈக்குவல் டு ஒன். அதே மாதிரி இங்க நாட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு போடும் போது ஏபியினுடைய தரம் மூணு, ஏக்கும் தரம் மூணு, ரெண்டு தரமும் ஒரே மாதிரி இருந்து மூணாக தீர்வு இரு, மூணு தரமாக இருப்பதால் ஏபியினுடைய தரமும் மூணு, ஏக்கு தரமும் மூணுங்கிறதால ஒருங்கமைவு உடையது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். மூணாவது விஷயம் பாருங்க, கே இருக்க இடத்துல எல்லாம் மைனஸ் டூன்னு போடுதுன்னு வச்சுங்க, இதுல மைனஸ் டூ போட்டா இந்த இடம் ஜீரோ ஆயிரும், இதுல மைனஸ் டூ போட்டா இந்த இடமும் ஜீரோ ஆயிரும், ஃபுல்லா ரோ ஃபுல்லா ஜீரோ ஆயிரும். இந்த ஆர் ஒன் கம்ப்ளீட்டா ஜீரோவாக வரதால ஏபிக்கு ரேங்க் ரெண்டு, ஏக்கும் ரேங்க் ரெண்டு, ரெண்டு ரேங்குமே சமமாக இருக்கு, மூணை விட கம்மியாக இருக்கு. எக்ஸ் ஒய் இசட்னு வந்துச்சுன்னா மூணு வேரியபிள் இருந்தா தரம் மூணுன்ட்டு வரணும், மூணை விட கொஞ்சம் குறைஞ்சதல்ல, ஒரு தரம் குறைஞ்சிடுச்சு, அதனால ஒருங்கமைவு இருக்கிறது, எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கு.